இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அந்த ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்கை வச்சு ஒரு ஈஸியா செய்யக்கூடிய கேக் தான். அந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா 5 முட்டை எடுத்திருக்கேன், ஏலக்காய் ஒரு 8 எடுத்திருக்கேன், சீனி தேவையான அளவு, இடியாப்ப மாவு சொல்லுவோம் இல்லையா பச்சரிசி மாவு அந்த மாவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு கீ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5 முட்டையையும் ஜாரில் அடித்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜாரில் போட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இப்போ மிக்சியில் செய்ய பிடிக்கல, இதே உங்கள்கிட்ட பீட்டர் இருக்குனாலும் நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் அழகாக வந்துடும். நம்ம பீட்டர் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மிக்சி ஜாரில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை போய் இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த 5 முட்டையும் இதில் அடித்து உடச்சி ஊற்றிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் சுகரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 முட்டைக்கு வந்து எனக்கு மைல்டான சுகர் தான் எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடுவாங்க, அதனால நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி சுகர் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம வச்சுக்கோம் இல்லையா 8 ஏலக்காய், ஏலக்காவையும் நம்ம நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கனாலும் அதையும் போடலாம், இல்லாட்டி முழுசாக இருந்தாலும் இது கூட ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இதில் போயிட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இடியாப்ப மாவு, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முட்டை சீனி ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்காச்சு. இதை வந்து அப்படியே ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எப்படி நொர பொங்க பொங்க நம்ம அரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம இதில் 5 முட்டை போட்டிருக்கோமா, அப்போ 5 முட்டைக்கு இந்த அரிசி மாவு நம்ம எப்படி சேர்க்கணும்னா 5 கை நம்ம கையளவு வச்சுக்கணும், 5 தடவை நம்ம எடுத்து போடணும். இப்போ நம்ம 5 முட்டை போட்டிருக்கோமா, நீங்கள் ரொம்ப நிறையா இருக்க தேவையில்ல ப்ளேஸாக 1, 2, 3, 4, 5 5 முட்டைக்கு 5 கைப்படி அளவு நம்ம சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்மள்கிட்ட இது மாதிரி ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இந்த மாடல்லையும் இருக்கும் இல்லாட்டி இந்த நீட்டு வாட்டத்துலையும் இருக்கும், இது மாதிரி ஸ்ப்ரிங் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது பண்ணி நம்ம இதை கலக்க வேண்டியதான், நல்லா கொஞ்சம் அடிச்சுக்கணும் கட்டி பிடிக்காம. A few moments later. இது கூட வந்து நம்ம ஒரே ஒரு பீச் அளவு சோடா உப்பு, பேக்கிங் சோடா சொல்லுவோம் இல்லையா அது ஒரு பீச் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இது ஸ்வீட் ரெசிபி, இது கூட ஒரு பீச் சால்ட் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நல்லா கூப்பலாக தெரியும், அதனால ஒரு பீச் வந்து சால்ட் சேர்த்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே ஒரு கை விடாமல் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இப்படி அடிச்சுக்கணும். நல்லா பாருங்க, நல்லா ஒரு இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணியாக கன்சிஸ்டன்சி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கு. 1 hour later. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஆடிங்க, அடிச்சுட்டு நம்ம அப்படியே குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கரில் மாற்றும் போது நீங்கள் குக்கரில் அப்படியே வந்து இந்த இதை எடுத்து கொட்டிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கீ தடவிக்கணும், இல்லாட்டி பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா பட்டர் பேப்பரை போட்டுட்டு அது மேலே இந்த இதை ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஏ4 ஷீட் இருக்கு இல்லையா, ஏ4 ஷீட் மேலே கீயை தடவிடணும், நல்லா டபுள் சைடு தடவிட்டு அந்த குக்கருக்குள்ளே அந்த ஏ4 ஷீட்டில் கீ தடவணும் இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டர் பேப்பர் இல்லாத பட்சத்தில் நம்ம ஏ4 ஷீட் எடுத்துக்கிட்டோம், இப்போ ஏ4 ஷீட்டில் வந்து கீயை ஊற்றுறோம், கீயை ஊற்றிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட அந்த அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஷ் இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணலாம், இல்லாதவங்க இப்படி இந்த மாதிரி கையிலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிட்டு எல்லா சைடும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து அந்த குக்கருக்குள்ளே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கருக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்து பண்ணிட்டோமா, நம்ம அடுப்பை வந்து
மீடியம் ஃப்ளேமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம பாதாம் ஒரு அஞ்சாறு எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப் பண்ண பாதாம் எடுத்து நம்ம அந்த கேக் மேலே அப்படியே தூவிடலாம். பாதாம் உங்கள்கிட்ட வேற என்ன நட்ஸ் இருக்கோ நீங்க எது வேணா போட்டுக்கலாம். முந்திரி பயிறு, வால்நட், என்ன நட்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டியதான். இதுல இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம இந்த இது போடும்போது விசிறி இருக்கவே கூடாது. விசில வந்து நம்ம எடுத்துடணும், விசில் இல்லாமல் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 15 minutes வந்து வேகட்டும். 15 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு ஒரு வாசனை வரும் அழகா, கேக் ஸ்மெல் வரும். அப்போ நம்ம இது பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், திறந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம 15 minutes வெயிட் பண்ணுவோம். 15 minutes later, a few moments later. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் எவ்வளோ ஒரு அழகாக ரெடியாக இருக்குன்னு பாருங்க. நம்ம போட்ட நட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இதாக இருக்குது பாருங்க. வாங்க இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ மாற்றலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்டர் பேப்பர்னு போட்டோம் இல்லையா யூஃபோ ஷீட்டில், அதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான எக் கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம இப்போ வெட்டி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா கூடாது.